கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத பாட வகுப்பின் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேவன் இந்த தருணத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பல முக்கியமான சத்தியங்களை படிச்சுட்டே வர்றோம். கிட்டத்தட்ட 26 பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் பல கோணங்களில். இது எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தில் புதைந்திருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம படிச்சுட்டே வரோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்து கொண்டிருந்தது வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் 2 பிரமாணங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இந்த பிரமாணங்கள் எவை, அது எது நித்தியமானது, எது சிலுவையோடு முடிந்தது, பவுலாருடைய எழுத்துக்கள் எப்படிப்பட்ட எழுத்துக்களாக இருக்கிறது, பிரமாணத்தை பற்றி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்துட்டே வந்தோம். அதன் கடைசி பகுதியாக இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பாடம் எண் 27 இருக்கிறோம். நம்முடைய மைய தலைப்பு தேவனே எமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இது சங்கீதம் 77:13 அடிப்படையில் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபையும் நியாயப்பிரமாணமும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய குழப்பம் நிறைந்து காணப்படுகிறது. அதாவது கிருபையா நியாயப்பிரமாணமா அப்படின்ற ரெண்டு காரியங்களுக்கு இடையில் ஒரு பிரிவினையே காணப்படுது. மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு கிருபை தான் முக்கியம், நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கி வச்சுட்டு கிருபையை அதிகமாக பேசுகிறத தான் நம்ம பல இடங்களில் கேட்குறோம் இல்லையா. இப்போ ஒரு தராசில் வச்சு கிருபையையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறுத்து பார்த்தா என்ன விடை கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பாடத்துக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன்ல தகப்பனே, அப்போ அந்த அருமையான வேதபாட வகுப்பிற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம்ப்பா. கிருபையா நியாயப்பிரமாணமா அப்படின்ற தலைப்பை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய மனக்கண்களை திறந்துடலுங்க தகப்பனே. ஆம் ஆண்டவரே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆராயத்தக்கதாக வந்திருக்கிறோம். இந்த வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீர் நடத்துங்க. ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காலையில் எழுந்த உடனே அநேகருக்கு ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, செய்தித்தாளில் தான் முதல்ல அவங்க முழிப்பாங்க. பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ, குளிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல என்ன செய்யணும் அவங்களுக்கு, இந்த பேப்பர் படிக்கணும். சரி, இந்த பேப்பரில் என்ன தான் செய்திகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பத்திரிகையாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ் பத்திரிகையாக இருந்தாலும் சரி, சட்டங்களை மீறி கலகம் செய்யும் ஒரு காலத்தை உணர்த்துகிற ஒரு பத்திரிகைகளாக தான், ஊடகங்களாக தான் அது காணப்படுகிறது. அது நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி இல்லை நியூஸ் பேப்பரில் படித்தாலும் சரி, இந்த நியூஸ் எல்லாம் கலகங்களை பற்றியும் சட்டங்களை மீறுறதை பற்றியும் தான் அங்கே தலைப்பு செய்திகள் வருது. பெற்றோரை எப்படி அவமதிக்கிறாங்க அப்படின்ற காரியத்தை பற்றி அங்கே வாசிக்கிறோம். ஏன் சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனாரையே கொலை செய்கிற பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தில் காணப்படுறாங்க அப்படின்றது வேதனைக்குரிய காரியம் இல்லையா. இன்னும் கொலைகள், பல விதமான கொலைகள் நடக்குது, கொடூரமான கொலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். விபச்சாரம், இன்னும் கொள்ளை, பொய் சாட்சிகள், இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா. இந்த ஒவ்வொரு காரியமும் பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வருகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு செய்தி வாசித்திருப்போம், உடனே நம்ம நினைப்போம் இதுக்கு மேலே மோசமாக எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நாளைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வரும், அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இதை விட கொடூரமான ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்திகளில் நம்ம காரியங்களை வாசித்து கொண்டே போகிறோம். மொத்தத்தில் தேவன் கொடுத்த அந்த நல்லொழுக்க பிரமாணங்கள்
மீறப்பட்டு அதன் விளைவுகளை தான் நம்ம இங்கே கண்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த ஆண்டவர் கொடுத்த அன்பின் விதிகள் மீறப்படுவதனால இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கமோஷன் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் அப்படி இருக்கிறது சரி, ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு நயவஞ்சகமான உபதேசம் சபைகளில் பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, தேவன் மனிதனுக்காக கொடுத்த அந்த நல்லொழுக்க பிரமாணம் இன்றைக்கு நமக்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி. நல்லா யோசித்து பாருங்கள், வெளியே நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே சட்டத்தை மீறுறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம சபைகளில் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த சட்டம் நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா நம்ம ஜனங்களை எதை நோக்கி வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த போதனையின் விளைவுகள் என்ன தெரியுமா? பாவத்தை லேசாக கருதுகிற ஒரு பார்வையை கொடுக்கறது. பாவத்தை பாவம் அப்படின்னு அதை பார்க்காம அதை லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுறது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நம்முடைய மனதில் விதைக்கிறது. அதே போல் பாவம் எப்படி அகோரத்தன்மை உடையது அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தாமல் அதை அப்படியே மறைச்சிருது. ஏன்னா நம்ம தான் பாவத்தை குறித்து நம்ம பேசுகிறதே கிடையாதே. அப்போது அதனுடைய விளைவுகள், அதை மீறும்போது நடக்கக்கூடிய காரியங்கள், இதை பற்றி நம்ம பேசாததுனால, போதிக்காததுனால அந்த பாவத்தின் அகோரத்தன்மை இன்றைக்கு அநேகருக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு பாவம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு போதனைகள் கிறிஸ்தவ சபைகளில் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமண உறவுக்குள்ளாகவே கடந்து செல்லாத ஆண்களும் பெண்களும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்கிறாங்க, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், இது வந்து அவங்களுக்கு பாவமாக தெரியுதா அப்படின்னா தெரியல. அது அவங்களுக்கு பாவமாகவே அதை அவங்க கருதலை. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை எடுத்துக்கொண்டோன்னா அது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே பெரும்பாலான கடை கொள்ளையர்கள், ஷாப் லிஃப்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி புள்ளிவிவர கணக்கு சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுலேயும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறவங்களாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? வாரம் தவறாமல் சபைக்கு போகிற நபர்கள் கொள்ளையர்களாக இருக்கிறாங்க. அப்போ சபையில் என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு சபைகளில் தேவனுடைய அன்பின் விதிகளை பற்றி அதை வேண்டாம் என்று ஒதுக்கிறதுனால மக்களிடமும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் அப்படிப்பட்ட ஒரு போக்கும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிருபை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி இன்றைக்கு கீழ்ப்படிதலை தரையில் போட்டு மிதிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை அவமாக்கி போடுறாங்க. கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கேயுமே பேசப்படுறதில்ல. பாவம் அப்படின்ற பிரச்சனையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தீர்வை பேசுகிறோம், நீங்கள் பாவத்தை குறித்தே பேசுகிறீங்க. இன்னும் ஒரு சில சபைகளில் பெருமையாக சொல்லிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, பாவத்தை பற்றி செர்மன் கேட்கணும்னா இது உங்களுக்கு சரியான இடம் இல்லை, நீங்கள் வேறு சர்ச்சை பார்த்து போங்க அப்படின்றாங்க. ஸோ இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட போதகங்கள் சுற்றி வருகிறத பார்க்குறோம். அப்போ பிரச்சனையே பேசாதீங்க, தீர்வை பேசுங்க. அதனால தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பேசுகிறோம், அதனால தான் கிருபையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, புதுசாக வாங்கியிருக்கிறீங்க. அந்த காரை ஒரு தவறான முறையில் பயன்படுத்தி அதில் ஒரு பழுது ஏற்பட்டுருச்சு, சரியா? சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, காரை ஓட்டும்போது கிளச்சை மிதிச்சிட்டே ஓட்டுறீங்க. அப்போ கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? கிளச் பிளேட்டில் பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ வந்த உடனே அதை நம்ம எங்கே தூக்கிட்டு போவோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போவோம். அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கிளச் பிளேட்டு தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு பார்க்குறாரு,
கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இவ்வளோ கம்மி கிலோமீட்டருக்கு இப்படி ஒரு தேய்மானம் இருக்கக்கூடாதே, அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் நம்மகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் என்ன செய்யணும், சரிப்படுத்தி கொண்டீங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டாமல் நீங்கள் இருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க, கிளச் அதிகமாக பயன்படுத்தாதபடிக்கு நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு அறிவுரை செய்து சொல்லி அனுப்புகிறார். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஓட்டுற முறையை நம்ம சரி செய்து கொள்ளணும் இல்லையா. அவர் சரி செஞ்சிட்டாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அதே காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம மனசில் ஏற்றணும். இப்போ இன்றைக்கு பிரச்சனையவே பேசக்கூடாது, தீர்வை மட்டும்தான் பேசணும் அப்படின்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாக தான் கடைசியில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளும் செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கு தேவனுடைய நல்லொழுக்க பிரமாணங்களை குறித்து சரியாக தெரிந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் அது வேண்டாம், அது ஒரு பழமையானது, அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ளணும். கிருபையோட வேலை என்ன, நியாயப்பிரமாணத்தோட வேலை என்ன, கிருபை நியாயப்பிரமாணத்தை அவமாக்கி போட்டுறதா அப்படின்ற கேள்விக்கான பதிலெல்லாம் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவதாக என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே மரண தண்டனை காத்துட்ருக்கு, டெத் பெனால்ட்டி நமக்காக காத்துட்ருக்கு. வேதாகமம் அதை தான் சொல்லுது. பாருங்கள், ரோமர் 6:23 பவுல் சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றார். For the wages of sin is death அப்படின்றார். சரி, அப்போனா இந்த மரண தண்டனை யார் மேலே செலுத்தப்படும் அப்படின்னா, ரோமர் 3:23 சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்ட்டார். அப்போ அந்த மரண தண்டனை யார் மேலே செலுத்தப்படுது, பாவம் செய்கிறவங்க மேலே. அப்போ யார் பாவம் செய்கிறாங்க, எல்லாருமே, டோட்டல் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரையும் அங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாரு பவுல். யாருமே விதிவிலக்கு இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த தீர்ப்புக்கு தான் பிறக்குது. என்ன தீர்ப்பு, மரிக்கணும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அதை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே காணப்படுகிறது. அப்போ எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் பேரையும் என் பேரையும் அதில் போட்டு பார்க்கணும் நம்ம. அப்போ என் பேரில் ஒரு தீர்ப்பு இருக்குது, அது என்ன தீர்ப்பு அப்படின்னா மரண தண்டனை தீர்ப்பு. அப்போ உலகத்தில் காணப்படுற எந்த நீதிமன்றமும் என்ன செய்ய முடியாது, இந்த தீர்ப்பை மாற்றவே முடியாது. நமக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகளை வேணால் தீர்க்கலாமே தவிர, இந்த யூனிவர்சல் பிரச்சனை, இந்த பாவோன்ற ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எந்த நீதிமன்றத்தாலையும் தீர்க்க முடியாது. சரி, அப்படின்னா எதற்காக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ரோமரில் எழுதியிருக்காரு, அதுவும் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்றாரு, அதனால் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ எதற்காக இந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா, எதை என்ன செஞ்சோம் அது தெரியணும் இல்லையா. பாவம் செஞ்சோம் அப்படின்னு வாசிக்கிறோம், அதை என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1 யோவான் 3:4 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினது தான் பிரச்சனையே அப்படின்றாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு பவுல் எந்த பிரச்சனையை பேசுகிறாருன்னு, நியாயப்பிரமாணத்தை மீறி அங்கே வந்த அந்த பாவத்தை குறித்து தான் பவுல் அங்கே பேசுகிறத பார்க்குறோம். அப்போ எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறாரு, ரோமர் 7:7 சொல்கிறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை அப்படின்றாரு. அப்போ இங்கே எந்த பிரமாணத்தை பற்றி பேசுகிறாரு, இந்த பிரமாணம்தான் பாவம் எது பாவம் எது இல்லை அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்துச்சே அப்படின்றாரு. அப்போ எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறாரு
அப்படின்னா பின்னாடி சொல்றாரு பாருங்க, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்படின்றாரு. அப்ப இச்சை பாவம்ன்றது எந்த பிரமாணம் சொல்லி கொடுத்துச்சு? ஆண்டவருடைய 10 பிரமாணங்கள், இல்லைன்னா ஆண்டவருடைய நல்லொழுக்க பிரமாணங்கள், இல்லைன்னா ஆண்டவருடைய அன்பின் விதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதை. ஸோ இந்த பிரமாணம் தான் நமக்கு அதை சொல்லி கொடுத்துச்சு இல்லையா. அப்போ இந்த 10 பிரமாணங்கள் மீறப்படுவது தான் பாவம் அப்படின்னு பவுல் கூறுறாரு. இதை மீறினதுனால தான் நமக்கு என்ன வந்திருக்குது, என்ன தீர்ப்பு வந்திருக்குது, மரண தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. அப்போ மனிதன் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. அப்போ இந்த பாவத்துக்குள்ளாக போனது யார் முதல் முதல்ல அப்படின்னா ஆதாம் இல்லையா. அதுதான் போன பகுதியில் நம்ம படித்தோம், ஓசியால வாஸ்தவம் இல்லையா. அவர்களோ ஆதாமை போல் என் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ ஆதாம் எந்த உடன்படிக்கையை மீறினார் அப்படின்னா அங்கே கொடுக்கப்பட்ட அந்த அன்பின் விதிகளை தான் அவர் மீறினார். அந்த ஒரு கட்டளையில் ஆண்டவருடைய 10 பிரமாணங்களின் சாராம்சமும் அடங்கியிருந்ததை நம்ம பல பகுதிகளில் படிச்சிட்டோம். இந்த இடத்துலையும் நான் அதை மறுபடியும் சொல்ல விரும்பலை. சரி, இப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கு மனிதன் 200% மீண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தாலும் அது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளவே படாது. வேதாகமும் அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, ரோமர் 3:20 பவுல் அதுக்கு டைரக்டாக அவர் பதில் கொடுக்குறாரு. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ட்ரெயிட் ஆன் த ஃபேஸ் பவுல் சொல்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால நீதிமான் ஆக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதான் சொன்னேன், நம்ம 200% நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட முடியுமானா, முடியாது. இப்போ கிரியையினால் நம்மளை நீதிமான்களாக்க முடியாது. சரி, கிரியை ஏன் நம்மளை நீதிமான்களாக ஆக்காது, ஒரு கேள்வி இல்லையா. கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சால் நமக்கு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கணுமே, ஏன் இந்த கிரியை வந்து நமக்கு எந்த பலனும் கொடுக்காது, அது நம்மளை நீதிமான் ஆக்காதுன்னு ஏன் வேதம் சொல்லுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ களவு செய்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அதுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க, ஒரு 5 சிறையோ இல்லை ஒரு 10 சிறையோ. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது நம்ம இந்த 10 சிறைவாசம் செஞ்சால் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால வந்து அந்த தண்டனையை நம்ம வந்து நிறைவேற்றிடலாம், அந்த சட்டத்தின் கோரிக்கையை நம்ம நிறைவேற்றிடலாம். சரி, ஒருவேளை கொலை செஞ்சிட்டோம், அதை விட பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கொலை கூட 50 சிறை தண்டனை கொடுப்பாங்க. அந்த சிறை தண்டனையை நம்ம அனுபவித்தோம்னா அந்த சட்டத்தின் கோரிக்கையை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம், நம்ம வெளியே வந்துடலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி நம்மளால் கிரியையினால் சரி செய்ய முடியும்? நம்ம 100 கடுமையான உழைப்பு செய்தாலும் அதை சரி கட்டுறதுக்கு, அதை சரி கட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா சட்டம் நம்மகிட்ட கேட்குறது என்னது, நம்மளுடைய உயிரை கேட்குது. நம்ம உயிரை எடுக்கிறது வரைக்கும் சட்டம் உறங்காது. ஸோ களவு செஞ்சால் ஒருவேளை அதுக்கு 10 சிறை தண்டனைனா அதை நம்ம கிரியையினால் செஞ்சுட்டு போயிடலாம். 50 சிறை தண்டனைன்னா கூட அதையும் நம்ம கிரியையினால் நிறைவேற்றிட்டு போயிடலாம். ஆனால் சட்டம் நம்மளுக்கு நம்மக்கிட்ட என்ன கேட்குது, நம்ம உயிரை கேட்குது, நீ சாகணும் அப்படின்னு சொல்லுது. ஆதாமின் சந்ததியார் சாகணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்னத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியும், நம்மளை தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆண்டவர் அங்கே தான் ஆதாம்கிட்ட சொன்னார், எப்பா நீ மொத்தமாக இனிமேல் என்கிட்ட தொடர்பே இல்லாமல் போயிடுவே, நான் உன்னை என்றென்றைக்கும் நித்தியமாக உன்னை நான் பார்க்கவே முடியாது, அதனால நான் உனக்கு ஒரு ப்ரொவிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு ப்ரொவிஷன், சால்வேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை அங்கே ஏற்படுத்துகிறாரு, ரட்சிப்பு
அப்படின்றது. நீ நித்தியமாக என்னை விட்டு கடந்து செல்லாதபடிக்கு நான் உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் கூப்பிடுறாரு. ஆனால் தண்டனையின் விஷயம் என்ன? உங்கள் உயிர் வேணும். அங்கே என்ன செய்யப்படணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் நியதி. ஒரு பாவம் செய்யும்போது அது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்துதுன்றத இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் செய்யணும். அந்த ஆடு அதை அவன் வெட்டும்போது அவன் என்ன உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னா, ஐயையோ நான்லாம் பாவம் செஞ்சேன், இந்த ஆடு எதுக்கு எனக்காக சாகுது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கணும். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய பாடத்தை வச்சுருந்தார். அந்த பாடம் என்ன அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது மகனே, நீ சாகணும், ஆனால் இந்த ஆட்டை போல நான் உனக்காக வந்து மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிருபையினால் அவர் அங்கே வந்ததை பார்க்குறோம். அதை தான் பவுல் எழுதுகிறாரு எபிரேயர் 9:22. ரத்தம் சிந்துதல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத எழுதுகிறாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு எழுதுறாரு. விதவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் இஸ் நோ ரெமிஷன். பாவம் மன்னிக்கவே படாது. உனக்கு மன்னிப்பு வேணுமா? ஒருத்தர் உனக்காக சாகணும், அந்த தண்டனையை ஒருத்தர் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் நியதி. இந்த மாற்ற முடியாத இந்த நித்திய பிரமாணம் கேட்டது என்ன அப்படின்னா, நீ இதை மீறினா உனக்கு வர வேண்டியது மரண தண்டனை. ஸோ அதன் விளைவு என்ன தெரியுமா அன்பானவர்களே? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே, அதாவது படைத்த தேவனே முன் வந்தார் அந்த தண்டனையை ஏற்றுக்கிறதுக்காக. நான் என்னுடைய இரத்தத்தை உனக்காக சிந்தி உன்னையை நான் மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே பல பகுதிகளில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். பிரமாணம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிருந்தாருனா அதை என்றைக்கோ தூக்கி போட்டு அவர் வந்து மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பிரமாணத்தை மீறினால வந்த தண்டனையை அவர் வந்து அடைந்தது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை நிலைநிறுத்துறார். ஏன்னா அது நித்திய பிரமாணம், மறந்துடாதீங்க. சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் அவசியமா? கிறிஸ்தவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் அவசியமா? ஏன்னா வேதாகமம் சொல்லுது கிரியையினால் ஒருத்தனும் நீதிமான் ஆக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிருச்சு. கிரியை நம்மளை ரட்சிக்காது அப்படின்றது வேதாகமம் நமக்கு சொல்லுது. அப்புறம் எதுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ரொம்ப அவசியமா? ஏன் இதை பற்றி நம்ம முக்கியத்துவப்படுத்தி பேசணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். 21st century நம்ம இதை குறித்து பேசுகிறோம். இந்த பிரச்சனை எங்கே இருந்துச்சு தெரியுமா? 1st century இருந்துச்சு. அந்த 1st century இருக்கிற பிரச்சனையை அதுக்கு தீர்வை பவுல் சொல்கிறாரு பாருங்க, Romans 6:1-2 சொல்கிறாரு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே அப்படின்றாரு. இப்போ கிருபை இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம தொடர்ந்து பாவத்தில் இருக்கலாமா அப்படின்னா, இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்றார். 2nd verse, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னு கேட்குறார். ஆங்கிலத்தில் பாருங்கள், காட் ஃபர்பிட் அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிருபை இருக்கிறதுனால நம்ம பாவத்திலே இருக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை அப்படின்றத அங்கே உறுதிப்படுத்துகிறார். இப்போ பாவத்துக்கு மரித்து போனனாம் அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பிழைக்க முடியும்? நம்ம தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சிட்டோமே, திரும்ப எப்படி நம்ம பழைய மனுஷன் அங்கே வருவான் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாரு. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் முத முத கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போது ஒரு அவசியமும் தேவையும் இருந்துச்சு இல்லையா? அதே தேவையும் அவசியமும் இந்த காலகட்டத்திலையும் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த நியாயப்பிரமாணத்தின் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா நம்ம மேலே என்னென்ன அழுக்கு இருக்குதுன்றத அதை காமிக்கும். அவ்வளோதான் அது செய்யும், அதால் அவ்வளோதான் செய்ய முடியும். இதைத்தான் யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1:22-25 வாசிக்கிறோம். அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சியாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இப்போ இங்கே என்ன இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? நீங்கள் சியாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கணும் அப்படின்றார். கேட்டுட்டு போகிறவன் எப்படிப்பட்டவன்னா, கண்ணாடியை பார்க்குறான், அவன்கிட்ட ஏதோ குறை இருக்குதுன்னு தெரியுது, ஆனாலும் அவன் என்ன செய்கிறதில்ல, அதை கண்டுக்காமல் தன்னை மறந்து போகிறது போல் இருந்துடாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், கேட்கிறவர்களாகவும் செய்கிறவர்களாகவும் இருக்கணும். அதனால் எதை ஒத்து பாருங்கன்றாரு? சியாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பாருங்க அப்படின்றாரு. அப்போ இந்த பிரமாணம் என்ன செய்யும், நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்றதை காமிக்கும். காலையில் கண்ணாடியை பார்க்குறோம், அது என்ன செய்யும், நம்மக்கிட்ட என்ன அழுக்கு ஒட்டியிருக்கு, ஃபேஸில் எதுவும் ஒட்டியிருக்குதா, இல்லை நம்ம ஆடை அணிந்த பிறகு பார்க்குறோம் நம்ம சரியாக தான் உடுத்தியிருக்கிறோமா அப்படின்றத பார்க்குறோம். நம்மகிட்ட இருக்கிற குறைய அது காமிக்கும், அவ்வளோதான். அதால் அதை சரி பண்ண முடியுமா? இப்போ நம்ம முகத்திலே ஏதோ ஒன்று ஒட்டியிருக்குது, ஒரு அழுக்கு ஒட்டியிருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடியால் அதை சரி பண்ண முடியுமா? முடியாது. நம்ம எங்கே போகணும், சுத்திகரிக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த பைப்புக்கு நம்ம போனால் தான் அந்த தண்ணீரை எடுத்து நம்முடைய முகத்தை கழுவி அந்த அழுக்கை சுத்தம் செய்ய முடியும். அதே போல தான் இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நம்மளை என்ன செய்யுது, பா நீ பாவிப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சொல்லி கொடுத்து எது சுத்திகரிக்குதோ அதற்கு நேராக வழி நடத்துகிறது. அப்போது எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம், நியாயப்பிரமாணத்தின்படியா இல்லை அதாவது கிருபையினாலா அப்படின்னா, எபேசியர் 2:8-9 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்கிறார் பவுல். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல அப்படின்றார். நாட் ஆஃப் ஒர்க்ஸ் லெஸ்ட் எனி மேன் ஷுட் போஸ்ட். அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இது கிரியையினால் இல்லை, இது எதனால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டில் கிரியையினால் ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டில் கிருபையினால் ரட்சிப்பு. இன்றைக்கி அநேகர் அப்படி சொல்லித்தர்றாங்க, அது கிரியையின் காலம், இது கிருபையின் காலம் அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. ஆண்டவர் வந்து ரட்சிப்புக்கு என்றைக்குமே ஒரே வழியை தான் வச்சிருக்கிறார் அன்பானவர்களே. ஒரு கூட்டத்துக்கு கிரியையினால் பரலோகம் வர்றதுக்கும் ஒரு கூட்டத்துக்கு கிருபையினால் பரலோகம் வர்றதுக்கும் அவர் அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலை. ரட்சிப்புக்கு ஒரே வழி, அது என்னது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளோதான். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு கூட்டத்தார் இருக்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்தார் வந்து கிரியையினால் ரட்சிப்பை பெற்றவங்க, இன்னொரு கூட்டத்தார் வந்து கிருபையினால் ரட்சிப்பை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு கூட்டத்தார் கிடையாது. ஒரே கூட்டத்தார் தான் இருக்க போகிறாங்க. அவங்க எல்லாரும் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டமாக தான் காணப்பட போகிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் நிறைய கிரியையெல்லாம் இருந்துச்சே, அதெல்லாம் அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அந்த பலிமுறைகளும் சடங்காச்சாரங்களும் என்னெல்லாமோ செஞ்சால் தானே அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நல்லா உற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அங்கே செலுத்தப்பட்ட பலிமுறைகளை எடுத்துக்கொள்வோமே. ஒருத்தன் ஒரு பலியை அங்கே கொண்டு வரான், எதுக்கு கொண்டு வரணும், ஏன்னா அவன் பாவம் செஞ்சுருக்கிறான், ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்றது அவனுக்கு தெரியும். அதனால் மேசியாவால் தான் அவனுக்கு மன்னிப்பு உண்டு என்பதையும் அவன் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசம் அங்கே முதல்ல நிற்குது. அந்த விசுவாசத்தினால அவன் என்ன செய்கிறான், கிரியையில் காமிக்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வர்றான், இதை தான் எனக்காக மறிக்க போகிற மேசியா அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டுக்குட்டியை அங்கே வெட்டும்போது அவன் என்ன நினச்சி வெட்டுறான் அப்படின்னா, அது ஒரு ஆடாக அவன் பார்க்கறது இல்லை, பின்னாடி வரப்போகிற மேசியா என் பாவத்தை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி அதை நினைக்கிறான். பழைய ஏற்பாடை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஜைஜாண்டிக் கிரெடிட் சிஸ்டம்,
இன்றைக்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறோமே, முதல்ல யூஸ் பண்ணிடுவோம் அப்புறம் பணத்தை கட்டுவோம் இல்லையா? அதே போல தான் பழைய ஏற்பாடு வந்து ஒரு ஜைஜாண்டிக் கிரெடிட் சிஸ்டம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, ஆனால் எதன் அடிப்படையில் அப்படின்னா பின்னாடி கட்ட போகிற அந்த பணத்தின் அடிப்படையில், அதாவது இங்கே சொல்ல போனால் ஆண்டவருடைய ரத்தத்தின் அடிப்படையில். அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தை பார்த்தவங்களாக தான் அங்கே எல்லா காரியங்களும் செஞ்சாங்க. அந்த பலிபீடத்தில் கொடுத்த பலியாக இருக்கட்டும், பான பலி, போஜன பலி, எந்த பலி, அங்கே செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே யாரை பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா மேசியாவை தான் பாயிண்ட் பண்ணுச்சு. அப்போ முதல்ல அங்கே வர்றான், அவன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அவனுக்கு விசுவாசம் வேணும், விசுவாசத்தோடு தான் வர்றான். அங்கே தான் ஆண்டவர் அவனுடைய செயலை பார்த்து, அவன் இந்த என்னுடைய மகன், நான் சொன்னதை அவன் செஞ்சுருக்கிறான், அவன் மேசியாவாகிய என்னை விசுவாசிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி அங்கே அனுப்புற மன்னிக்கப்பட்டவனாக அவன் போகிறான், நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் அந்த இடத்த விட்டு கடந்து செல்கிறான்னு பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் வரப்போகிற மேசியாவை நோக்கி பார்த்தவர்களாக எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பின்னோக்கி பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா எனக்காக மரித்தார் சிலுவையில் அப்படின்னு நம்ம பின்னோக்கி பார்த்து அதே காரியத்தை தான் செய்கிறோம். அந்த 3 ஸ்டெப்பும் அப்படி தான் வருது பாருங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வர்றோம், ஆண்டவர் கிருபையாக நம்ம மேலே மனம் உருகுகிறாரு, பாவம் மன்னிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் வேறு டெக்னிக், புதிய ஏற்பாட்டில் வேறு டெக்னிக் எல்லாம் ஆண்டவர் வைக்கலை, ஒரே காரியம்தான், கிருபை, விசுவாசம், நீதிமானாக்கப்படுதல். விசுவாசம் உள்ளவனாகி நம்ம என்ன செய்கிறோம்னா ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது அவர் கிருபையை காண்பித்து நம்மளை நீதிமானாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கிருபையும் நியாயப்பிரமாணமும் அப்படின்னு பேசும்போது இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? முதல்ல கிருபையா நியாயப்பிரமாணமா, அப்போ இது ரெண்டோடைய வேலை என்ன, இது எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சாலை விபத்தில் சிக்கிக்கிட்டார், உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அந்த இடம், அங்கேருந்து அங்கே ஒரு தகவல் வருது, இன்னார் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறாரு, உடனே கிளம்பி வாங்க, அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த நெடுஞ்சாலையில் நீங்கள் பதட்டத்தோட வண்டியை வேகமாக ஓட்டிட்டீங்க, அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டிட்டீங்க, அங்கே போலீஸ் என்ன செஞ்சுருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நிப்பாட்டி அவர் உடனே அங்கே எழுத ஆரம்பிக்கிறார், ஃபைன் எழுதுறாரு, 1000 ரூபா இல்லை $1000 அப்படின்னு சொல்லி ஃபைன் எழுதும்போது அங்கே நீங்கள் அவர்கிட்ட மன்றாடுறீங்க, ப்ளீஸ் பண்ணி கேட்குறீங்க, சார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கிறாரு, அதனால் அவரை காப்பாற்றுறதுக்காக நான் அங்கே போகிறேன், அதனால் நான் ஸ்பீட் பண்ணதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க, அவர் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இதுதான் என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோன் கால் மற்ற காரியங்களெல்லாம் காமிக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் மேலே மனம் இறங்கி அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் எழுதின அந்த சீட்டை அப்படி கிறுக்கி அதை அப்படி கசக்கி கிழிச்சு போட்டுடுறாரு. அப்போ அவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா மன்னிப்பு கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, என்ன தெரியுமா, ஐ ஃபர்கிவ் யூ பட், ஒரு முக்கியமான வார்த்தை, ஆனால் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்குறாரு. அப்போ அவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்ததுனால நம்ம ஸ்பீட் லிமிட்டை தாண்டலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தமா அப்படின்னா இல்லை, அவர் கொடுத்த மன்னிப்பு வந்து நம்ம இன்னும் கரெக்டாக இருக்கணுன்றதுக்கு நம்மளை ஊக்குவிக்கிறதா இருக்குது. அந்த பட் அப்படின்ற வார்த்தை அந்த போலீஸ் அதிகாரி பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன், ஆனால் மீண்டுமாக நான் உன்னைய இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. கிருபையினால் கொடுக்கப்பட்ட மன்னிப்பு மீண்டும் சட்டத்தை மீறுவதற்கு வழிவகுக்கிறதா அப்படின்னா இல்லை. அன்பானவர்களே, சட்டத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மளை ஊக்குவிக்குது. அவர் கொடுத்த மன்னிப்பு நம்ம மனசில் எப்படி பேசும் அப்படின்னா, பரவாயில்ல பரவாயில்ல, அவர் தான் ஓகே சொல்லிட்டார்ல, இன்னும் அடுத்த 50 கிலோமீட்டருக்கு இன்னும் அழுத்தி போகலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இல்லை, நான் மீறிட்டேன், ஆனாலும் அவர் மன்னிச்சிட்டாரு, ஸோ இன்னும் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான்
நம்மளுடைய மனப்பான்மையாக இருக்கும். அதுதான் இங்கேயும் ஆவிக்குரிய விஷயத்துலேயும் இதே காரியம்தான். சட்டம் நம்மளை குற்றப்படுத்தும். நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது சட்டம் ஒருவேளை நம்மளை குற்றப்படுத்தலாம். எப்பயுமே குற்றப்படுத்தும்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம எப்பயுமே தவறு செய்துக்கிட்டே இருக்க போகிறதில்ல இல்லையா. ஸோ ஒருவேளை தவறு செய்கிறோன்னா சட்டம் நம்மளை குற்றப்படுத்தும். அப்போ குற்றப்படுத்தும் போது அதை என்ன செய்யும் அப்படின்னா அது யார்கிட்ட வழி நடத்தும்? இயேசு கிறிஸ்துவிட்ட வழி நடத்தும். ஏன்னா சட்டத்தால் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்மளை சுத்திகரிக்கிற பவர் அது கிடையாது. அது ஏதாவது ஒரு கண்ணாடி மாதிரி, அது என்ன தப்பு என்ன சரி அப்படின்றத மட்டும்தான் அது சொல்லும். ஆனால் சரி செஞ்சிக்க வேண்டியது எங்கே அப்படின்னா சிலுவை எண்டையில் வரணும், மேசியாகிட்ட வரணும். இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து தான் நாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த லா இஸ் த வில் ஆஃப் காட். நியாயப்பிரமாணம் என்னது? தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத ஆண்டவருடைய பிரமாணத்தின் மூலமாக தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் கிரேஸ், கிருபை என்ன தெரியுமா? த பவர் டு டூ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை செய்ய நமக்கு கொடுக்கப்படுகிற பலனுக்கு பேர் தான் கிருபை. கிருபை என்ன செய்யாது? சட்டத்தை மீறும்படியாக செய்யாது. சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக நடக்க நமக்கு பலனை தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். So law is the will of God and grace is the power to do the will of God அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறோமா அப்படின்னா இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம். இது ஒருவேளை உங்களுக்கு புதுசாக தெரியலாம். நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதால் ரட்சிக்கப்படுவதில்லை, நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி வருது. அப்போ ஆண்டவர் அங்கேருந்து பார்த்து மனம் இறங்குறாரு, அவங்க மேலே கிருபையாக இருக்கிறாரு. அப்போ அவங்கள என்ன செஞ்சார் அப்படின்னா, மோசையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்குறார். அந்த அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து அவங்களுக்கு ஒரு மீட்பு அங்கே உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விடுதலையை கொடுத்து அவங்கள அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவங்கள அப்படி நடத்தி அழகாக அங்கே கொண்டு வந்து அந்த சீனாய் வனாந்தரத்தில் வந்து சேர்க்குறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? அடிமைத்தனத்தில் இருந்தவங்க மீட்கப்பட்டுட்டாங்க, அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. இப்போ விடுதலை ஆகினதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சீனாய் வனாந்திரத்தில் அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு. எகிப்தில் கொடுக்கல அன்பானவர்களே, எங்கே கொடுக்குறாரு? சீனாய் வனாந்திரத்தில் கொடுக்குறாரு. மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு. மீட்கப்பட்டவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். ஆண்டவர் வந்து எங்கேயுமே சொல்லலை, நீ அடிமைத்தனத்தில் இருக்கும்போதே நீ இப்படிலாம் நடந்தால் தான் நான் உன்னையை ரட்சிப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. அப்படி ஒரு கொடுமையான ஆண்டவர் கிடையாது. நீ ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் ஐ கம் டு யூ அப்படின்னு சொல்லி பாடுறோமே, அதே போல தான் நம்ம எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துடலாம். அவர் இரு கரங்களையும் விரித்து நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழணுன்றத அவர் சொல்லித்தரார். அதுதான் அவருடைய அன்பின் விதிகள், அதுதான் அவருடைய நல்லொழுக்க பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மீட்கப்பட்டவர்கள் எப்படி வாழணுன்றத அந்த சட்டத்திட்டங்கள் அங்கே சொல்லி கொடுத்துச்சு. அன்றைக்கு மற்ற ஜாதியாரை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்கக்கிட்ட ஆண்டவருடைய பிரமாணங்களை கையில் வச்சுருந்தாங்க. எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன செய்யணும், பல டிஃப்ரெண்ட் லாஸ் ஆண்டவர் கொடுத்தார். சிவில் லாஸ், இன்னும் ஹெல்த் லாஸ், இன்னும் மாரல் லாஸ், இதெல்லாம் மற்ற ஜாதியார்கிட்ட கிடையாது. ஆனால் இவங்க விசேஷித்தவங்க. ஆண்டவர் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே எங்கே கொடுத்துட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு. ஏன் தெரியுமா? நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு.
உங்களை பார்க்குறவங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்கள் இயேசுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அது எது எதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, உங்கள் கனிகள் மூலமாக. அப்போது இந்த பிரமாணங்கள் அதை சொல்லிக் கொடுக்குது, எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. இன்னும் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். இங்கிலாந்து நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவனுடைய வாழ்க்கையே ரோட்டில் தான். அவன் குப்பை தொட்டி, ரோடு, தகாத நண்பர்கள், போதை பழக்கம், இன்னும் மதுபான பழக்கம் அப்படின்னு சொல்லி இப்படியே அவனுடைய நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது கேட்பாரற்ற நிலையில் அவன் இருக்கிறான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நபரை திடீர்னு அந்த பக்கம் வந்த இங்கிலாந்து நாட்டு அரசி பார்க்குறாங்க. அப்போ அவங்க அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா என்னப்பா இப்படி ரொம்ப அழுக்காக கந்தையான துணியை அணிஞ்சிட்டு இப்படி உட்காந்துருக்குற, நீ ஏன் கூட வர்றியா, நான் உன்னைய நல்லா பார்த்துக்கிறேன், நான் உன்னைய நல்லா உயர்த்தி நல்ல நிலைமையில் வைக்கிறேன், நீ வர்றியா அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலாந்து அரசி கேட்டு ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி, என்ன இங்கிலாந்து நாட்டு அரசி என்னைய வந்து அவங்களுடைய அரண்மனையில் வாழ்வதற்கு அழைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அப்போ அவன் அந்த ஒப்பந்தத்துக்கு சரி சொல்கிறான். அங்கே தான் அக்ரிமெண்ட் நடக்குது இங்கிலாந்து அரசிக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கும். நீ வா, நான் வாழ்க்கையை மாத்துறேன் அப்படின்னோடனே அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ அவன் எங்கே வந்துடுறான் அப்படின்னா அரண்மனைக்கு வந்துடுறான். அரண்மனையில் வந்து இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் பார்க்கறதெல்லாம் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அவன் பார்த்துருந்த உலகம் வேற, இங்கே அவன் பார்க்குற உலகம் வேற, அவனை சுற்றி இருக்கிறவங்க நடந்து கொள்ளும் விதம் வேற, அவனும் நடந்து கொள்ள வேண்டிய விதம் வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான். இப்போ அந்த பிச்சைக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அவனை உள்ள கூப்பிட்டு போகிறாங்க, அவனுக்கு நல்ல வார்ம் ஷவர் கொடுக்குறாங்க, அவனுக்கு நல்ல துணிமணி கொடுக்குறாங்க, நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாம் கொடுத்து அவனை அந்த அரண்மனைக்கு ஏற்ற ஒரு மகனாக அவனை மாற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் எப்படி நடந்துக்கணும்? மறுபடியும் அந்த குப்பைக்குள்ளே போய் அவன் உருளலாமா? அந்த ரோட்டில் போய் அவன் உட்காரலாமா? மீண்டும் போய் அவனுடைய பழைய நண்பர்களோட சகவாசம் வைத்து கொள்ளலாமா? யோசித்து பாருங்கள், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் அங்கே ஏற்படணும் இல்லையா? ஏன்னா இப்போ அவன் இருக்கிற நிலைமையே வேற. ராணி வீட்டில் ஒருத்தனாக இருக்கிறான், அந்த அரண்மனையில் மிக முக்கியமான ஒரு நபராக அவன் மாறிட்டான். அவன் இப்போ எப்போ எப்படி நடந்துக்கணும்? அதற்கேற்றபடி நடந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றுறான். ஏன்னா இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காது. எத்தனையோ பிச்சைக்காரங்க இருந்திருப்பாங்க, ஆனால் ராணி இவங்கள் இந்த நபரை மட்டும் தேர்ந்தெடுத்துருக்குறாங்களே, அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையா? இதை விட்டுட்டான்னா திருப்பியும் அவன் போய் அந்த குப்பையில் தான் உட்காரணும். அப்போ இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வர்றான். எல்லா விஷயத்துலையும் அவன் சாப்பிட்ற முறையிலிருந்து, இது வரைக்கும் அவன் வேற மாதிரி சாப்பிட்ருப்பான், அவனுடைய சாப்பிட்ற முறையை பார்த்தாலே அநேகர் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க, அப்படி கேவலமான நிலைமையிலேருந்து இப்போ வந்து அவனுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க, சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூனில் கூட அவன் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணணும்? அதற்கேற்றாறு போல் அவனை மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? அதைத்தான் நம்மளும் செய்யணும் அன்பானவர்களே. இது வந்து ஒரு கற்பனை கதையாக நான் சொன்னாலும் இதோடைய இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளும் இப்படி பிச்சைக்காரனை போல தான் நம்ம இந்த உலகத்தில் இருந்தோம். நம்ம வந்து இந்த உலகத்தில் அந்த குப்பைகள் மத்தியில் தான் நம்ம உலாவி கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் ஒரு ஒப்பந்தம் போட்டார், மகனே என் வீட்டுக்கு வர்றியா, நான் உன்னைய நல்லவனாக்குறேன், நான் உன்னைய பெரியவனாக்கி என் வீட்டின் பிள்ளையாகவே நான் உன்னைய வச்சுக்கிறேன், நீ வரையா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டார். நம்மளும் என்ன செஞ்சோம்? ஓகே சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கு பெரும்பாலான சபைகள் இதை குறித்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துறதில்லை. இயேசுகிட்ட தான் ஃபஸ்ட்டு வரணுன்றது உண்மைதான். ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத தான் இன்றைக்கு அநேகர் சொல்லி கொடுக்கறதில்ல. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இப்போ ராஜா வீட்டு பிள்ளை, நம்ம அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ராஜா வீட்டு பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும்? இங்கே அரச குடும்பத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்போ தானே நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 சொல்லுது பாருங்க. இந்த விசுவாசத்தையும் கிருபையையும் நியாயப்பிரமாணத்தையும் கலந்து அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்போ பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தேவனுடைய கற்பனையையும் வச்சுருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கம்பேரிசன், அது ரெண்டையும் இணைக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, கிருபை, கிரியை, விசுவாசம், இது மூன்றுமே ஒரு இணைக்கப்பட்ட சக்கரங்கள் போல, ஒன்றை விட்டுட்டு ஒன்று செயல்படாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒர்க்கு தனியாக, அதாவது கிரியை தனியாக செயல்பட முடியாது, விசுவாசம் தனியாக செயல்பட முடியாது, கிருபை தனியாக செயல்பட முடியாது. இது மூன்றும் ஒன்றிணையும் போது தான் அங்கே ஒரு மாற்றத்தை, ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யோசித்து பாருங்களேன், இப்போ கிரியையே இல்லை அப்படின்னா, ஒரு காதலனும் காதலியும் இல்லைனா ஒரு கணவனும் மனைவிக்கும் இடையில் ஒரு அன்பு வளருமா? யோசித்து பாருங்கள். பரிசுகளே இல்லை, பூங்கொத்தே இல்லை அப்படின்னா இன்றைக்கு திருமணங்களே இருக்காது. ஸோ அன்பே இருக்காது, ஒரு காதலே இருக்காது, எதுவுமே இல்லாமல் போயிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த கிஃப்ட் சர்ப்ரைசஸ், இந்த பூங்கொத்துகள், இதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற அன்பை நம்ம மற்றவங்ககிட்ட காமிக்கிறோம். அதுக்கு ஒரு வழியாக இது அமையுது இல்லையா? ஏன் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ கிஃப்ட் பண்ணுறீங்க? ஒரு திருமண நாளுக்கோ இல்லை ஒரு பிறந்த நாளுக்கோ ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணுறோமே, அது எதுக்காக? அவங்க நல்லா ஃபீல் பண்ணணும்னு, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை நமக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போமா? இல்லை இல்லையா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதே போல தான் இன்றைக்கும் நமக்கு ஆண்டவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கு நிறைய காரில் இருக்கிற பம்பர்ஸ்லையும் கண்ணாடிகள்லையும் நீங்கள் பார்க்கலாம், ஹாங்க் இஃப் யூ லவ் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இயேசுவின் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா ஹார்ன் அடித்து காமிங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் டிஷர்ட்டுகளில் வருது, ஸ்மைல் இஃப் யூ லவ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், அவர் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு புன்னகை காட்டுங்க அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அன்பானவர்களே? யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே வேறங்க, ஆனால் நம்ம அவர் எதிர்பார்ப்புக்கு அதுக்கு இசைவாக நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல, அதுக்கு எதிர்மறையாக காரியங்களை பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது இன்றைய கிறிஸ்தவ உலகம் எதை எதிர்பார்க்குது அப்படின்னா, கோரிக்கைகள் வைக்காத அன்பை எதிர்பார்க்குது. அதாவது இயேசுவை பிடிச்சிருக்குன்னா ஒரு ஹார்ன் அடிக்கணும்னா அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வேவ் இஃப் ஜீசஸ் லவ்ஸ் யூ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஸ்மைல் இஃப் ஜீசஸ் லவ்ஸ் யூ, அதுவும் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சேஞ்ச் இஃப் யூ லவ் ஜீசஸ் அப்படின்னா யாருக்கும் அதை செய்ய விருப்பம் இல்லை. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை முறை தொடப்படும் போது அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு வரும்போது தான் யாருமே அதுக்கு தயாராக இல்லை. ஆண்டவருடைய பிரமாணங்கள் அதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த பிரமாணம்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி மொத்தமாக ஓரம் கட்டிடுறோம்.
ஸோ குணாதிசயத்தில் மாற்றம் வேண்டும் என்பதை பெரும்பாலான சபைகளில் வலியுறுத்துறதே கிடையாது. அதுதான் இட் இஸ் அ நீட் ஆஃப் தி அவர். அன்பானவர்களே, குணாதிசயத்தில் மாற்றம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. இன்றைக்கு நம்ம மறுரூபம் ஆகலைன்னா, மனதளவில் நம்ம ஆண்டவருடைய வருகையில் அந்த மெய்யான மறுரூபத்தை நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். இன்றைக்கு நாம் மறுரூபம் ஆகணும், நம்முடைய குணம் மாறணும், நம்ம ஆண்டவரை போல மாற வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடக்கணும் நடக்கணுன்றீங்களே, அது சாத்தியமா? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது சாத்தியமா? இன்றைக்கி யார் அப்படி நடக்கிறாங்க? காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து என்னென்னா, நம்ம எல்லாரும் பலவீனவர்கள் தான், தேவனுடைய பிரமாணங்களை 100% நம்ம கடைபிடிக்கவே முடியாது. அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னா காமிங்க அப்படின்னு சவால் விடுறவங்கள்லாம் இருக்கிறாங்க. நாம் பாவத்தில் அவ்வப்போது விழுந்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. நமக்கு கொடுக்கப்படாத சில வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்துச்சு, அதனால தான் அவரால் 100% கடைபிடிக்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்து மனுஷங்க தானே பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுகளெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன், யாருமே அடைய முடியாத ஒரு இலக்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறாரு. ஒரு ஐடியல் கேஸ் தான் ஆண்டவர் எப்பயும் வைப்பாரா? அதை யாருமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் ஆண்டவர் நம் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்குறாரா? மக்கள் செய்யக்கூடாத ஒரு கடினமான விஷயத்தையா தேவன் தனது அன்பின் விதிகளில் கொடுத்துருக்காரு? அது பேரே அன்பு செலுத்துறது தான், அன்பின் விதிகள் தான். அதை எப்படி அன்பு செலுத்தணுன்றத சொல்லி கொடுக்குற பிரமாணம் தான். இதில் வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அதில் உள்ளடக்கி வச்சிருக்கிறாரா? அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். அதாவது ஒரு சூப்பர்மேன் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துக்குள்ளே வந்து வாங்க என் கூட பறந்து வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவனை பார்த்து சிரிப்போம் இல்லையா? இப்பா உனக்கு அந்த பவர் இருக்குப்பா, எனக்கு இல்லை, எனக்கு முதல்ல அந்த பவரை கொடு, நானும் உன் கூட பறந்து வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அவர் ஒரு சூப்பர்மேன் மாதிரி நமக்கு பவரெல்லாம் கொடுக்காம என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நடந்தது போல் உங்களாலையும் நடக்க முடியும், நான் அந்த பலனை தாரேன், வா என்னை நம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ரோமர் 8:3-4 என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நடக்க முடியாது, பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நல்லா கவனிக்கணும், நம்மளால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்றத உண்மைதான். ஆனால் 2 என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து நடந்து காமிச்சதுனால அந்த பவர் இப்போ யாருக்கு கொடுத்துருக்குறாராம்? நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அவர் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ டு வாக் அக்கார்டிங் டு த லா அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது நம்ம இல்லை அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பரிபூரண வெற்றி சிறந்தார், அந்த வெற்றியை நமக்கும் தர ஆவலாக இருக்கிறாரு. ஸோ தேவனுடைய பலனை மட்டுமே நம்மால் நம்பி இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும். அவருடைய பலன் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றாரு. ஆண்டவரே சொன்னார் இல்லையா, நான் செடி நீங்கள் கொடிகள், என்னையன்றி உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. அதே தான் பிலிப்பியரில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும், அவருடைய வல்லமை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்படின்றத அங்கே பவுல் சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியத்தையும் பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்தின் படி தான் நியாயத்தீர்ப்படைய போகிறோம்.
அன்பானவர்களை மறந்துட வேண்டாம். நியாயப்பிரமாணத்தின்படி, ஆண்டவருடைய நல்லொழுக்க பிரமாணத்தின்படி தான் நம்ம நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். யாக்கோபு 2:12 வாசிக்கிறோம், சியாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். லா ஆஃப் லிபர்ட்டி. அப்போ லா ஆஃப் லிபர்ட்டின்னு ஒன்னா இது வேற ஒரு பிரமாணம்னு நினச்சிடாதீங்க. ஏற்கனவே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. 11 என்ன சொல்கிறாரு பாருங்க, ஏனெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய் அப்படின்றார். அப்போ அந்த லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்றது எதை குறித்து பேசுகிறாரு? இந்த நல்லொழுக்க பிரமாணம், இந்த 10 குறித்து தான் அன்பானவர்களை பேசுகிறாரு. இதை மீறும்போது தான் அது பாவம்னு அங்கே நமக்கு ஏற்படுகிறது. இந்த பிரமாணத்தின்படி தான் நம்ம நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் அப்படின்றதையும் அங்கே யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் ஒரு பிரமாணத்தை நம்ம விட்டுட்டா கூட பரவாயில்லையா அப்படின்னா அதுக்கும் அவரே பதில் கொடுக்குறார். 10 எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு செயின் மாதிரி இன்டர்லாக்ட். அதில் ஒரு வளையம் உடைந்தாலும் அந்த செயினோட கண்டினியூட்டி போயிடும். அதே போல் தான் நியாயப்பிரமாணத்தில் ஒன்று மீறினாலும் என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் குற்றவாளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 22:14-15 வாசிக்கிறோம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதுகிறார். அதே போல் என்ன சொல்கிறாரு பாருங்க, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் யார் அப்படின்னா இவங்கள்லாம். அப்போ நாய்கள்னு சொல்லும்போது எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, நாய் என்ன செய்யும், தன் கக்கினதை சாப்பிடும். அப்படிப்பட்ட குணம் உடையவங்க, திரும்ப திரும்ப பாவத்தில் போய் உழுறவங்க. அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எந்த பிரமாணத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே? ஆண்டவருடைய நல்லொழுக்க பிரமாணம், அந்த 10 அன்பின் விதிகளில் தானே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதன்படி நடக்காதவங்க எங்கே வைக்கப்படுவாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது, நகரத்துக்கு புறம்பே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அப்போ கிரியையின் அடிப்படையிலா பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இல்லை அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா பாவம் என்னன்னு தெரிஞ்சும் அதில் தொடர்ந்து ஒருத்தன் நிலைத்திருப்பான் அப்படின்னா தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலனோடும் அவன் அன்பு செலுத்தலைன்றத ஓப்பனாக அறிக்கையிடுறான்னு அர்த்தம். புரியுதா? ஸோ கிரியை அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே ஆரம்பிக்குதுன்றத நம்ம பார்க்கணும், அதை அன்பில் ஆரம்பிக்கணும். அப்போ தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் எப்படி அன்பு செலுத்தப்பட்டது என்பதை தான் அளவாக கொண்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பை செய்ய போகிறார். ஏன்னா அந்த அன்பின் விதிகளே அதானே. அப்போ உண்மையான அன்பை தூண்டுகோலாய் கொண்ட கீழ்ப்படிதலே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பை அடிப்படையாக வச்சு வர்ற கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்ற ஒன்றாக காணப்படும். மற்றபடி நம்ம என்ன தான் தலைகீழ நின்று எந்த கிரியையை செஞ்சாலும் அது நம்ம எடுக்கக்கூடிய வீணான ஒரு முயற்சி, அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அன்பினால் விசுவாசத்தை முன்வைத்தவர்களாக நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய கிருபை அங்கே விளங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 உதாரணங்களை சொல்லி இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஸ்லேவ் ஆக்ஷன், அதாவது அடிமைகளை ஏலம் விடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஏலம் விடுற ஒரு இடத்துல ஒரு அடிமையை அவங்க வச்சுருந்தாங்க. இதில் 2 வந்து அவனை வாங்கிறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. 2 அவங்களுடைய தோட்டத்திற்கு வேலை செய்கிறதுக்காக அவங்க வேலைக்காரர்களை தேடிட்டு இருந்தவங்க. அவங்க இந்த ஆக்ஷன் கிரவுண்டுக்கு வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே ஒரு அடிமையை வந்து ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் அந்த ஏலம் விடும்போதே அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை யாரும் வாங்காதீங்க,
நான் என்ன செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், என்னை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, நான் ஒரு முரடன், உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க போகிறதே கிடையாது, அதனால் தயவுசெய்து என்னை வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு அவன் சொல்லிக்கொண்டே இருந்தானாம். ஆனாலும் ஒருத்தர் மாத்திரம் அந்த ஏலத்தில் அதிக பணத்தை கொடுத்து அவனை வாங்கினாராம். அப்பயும் அவன் சொன்னான்னா, நான் உங்களுக்கு வேலை செய்யவே மாட்டேன், நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள், நான் ஒரு முரடன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி கொண்டே இருந்தானான். அவர் வீடு போய் சேரும் வரைக்கும் அந்த எஜமான்கிட்ட அவன் இதையே தான் சொல்லிக்கிட்டே வந்தானான். நீ வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே அந்த வண்டியை விட்டு அவனை இறக்குனாராம். இறக்குன உடனேயும் அவன் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தானா, அப்போ அவர் என்ன செஞ்சாராம், மகனே நான் உனக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் பரவாயில்ல, ஆனால் உனக்கு ஒரு அதிர்ச்சியை நான் தர்றேன், நான் என்ன செய்ய போகிறேன், உனைய விடுதலை ஆக்க போகிறேன், உனைய விடுதலை ஆக்கிறதுக்காக நான் உனைய வாங்கினேன் அப்படின்னாராம். அவனுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு, இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பார்க்கவே இல்லையே, நம்ம இது வரைக்கும் நம்மளை இவ்வளோ கொடுமையாக ட்ரீட் பண்ண எஜமான்கிட்ட தான் நம்ம வேலை பார்த்துருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே மெய் சிலிர்த்து போனான்னா. ஒரு நிமிஷம் அவன் கையில் கட்டியிருந்த அந்த சங்கிலியை அவர் கலட்டி விட்டாராம். அவன் ஒரு ஃப்ரீ மேன், விடுதலை பெற்ற நபராக அந்த இடத்துல நின்னானா. அவன் என்ன சொன்னானான் தெரியுமா, இவ்வளோ நேரம் போராடி கொண்டிருந்த மனுஷன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் உனக்கு வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னவன் என்ன செஞ்சிட்டானா, அவர் காலடியில் விழுந்துட்டானா. விழுந்து என்ன சொன்னானா, மாஸ்டர் ஐ வில் சர்வ் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொன்னானா. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் எஜமானே என்னை விடுதலை செஞ்சுருக்கீங்களே, அந்த ஒரு காரியத்துக்காக என்றென்றைக்கும் நான் உங்களுக்கே அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் ஒப்பு கொடுத்ததாக அந்த கதை சொல்லுது. இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இல்லையா, நம்ம அடிமையாக இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சார், மீட்டு கொண்டு வந்தார், பெரிய கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறாரு. அப்படி மீட்டு கொண்டு வந்து நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, திரும்ப அடிமைத்தனத்தில் வைக்கல, நம்ம விடுதலை பெற்றவர்களாக நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கணும்னா, அந்த அடிமையின் மனநிலை தான் நம்முடைய மனநிலையாக இருக்கணும். எஜமானனே நான் என்றைக்கும் உங்களைத்தான் சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னொரு கதையையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நீதிபதி ஒருவர் இருந்தாராம், ஒரு நல்ல திறமையான ஒரு நீதிபதி. அவருடைய தீர்ப்புகள்லாம் ரொம்ப பிரமாதமாக அமையுமா, அவர் ரொம்ப விவாதங்களெல்லாம் நல்ல ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி. ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்துச்சு, அங்கே குற்றவாளி கூண்டில் ஒருவரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு கோர்ட்டே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறது யார் அப்படின்னா, அந்த நீதிபதியோட சொந்த தம்பி. இன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்களாம், இன்றைக்கு நீதிபதி என்ன தீர்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தம்பியாச்சே, விடுதலை செஞ்சிருவாரா இல்லையே, ஆனாலும் அவர் ரொம்ப நீதியுள்ள நியாயாதிபதியாச்சே, அவர் அப்படியும் செய்ய மாட்டாரேன்னு ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி எல்லாருடைய உள்ளத்துலேயும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இதில் அங்கே அவனுடைய காரியங்கள் அங்கே கோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அவன் செஞ்ச காரியங்களெல்லாம் அவனுக்கு தீர்ப்பும் வழங்கப்படுகிறது. அப்போ தீர்ப்பை யார் வழங்குறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த அண்ணன் தான் வழங்குறாரு. அங்கே மேலே உட்காந்துட்டு சொன்னாராம், உனக்கு 1,000 pounds நான் வந்து உனக்கு ஃபைன் போடுறேன் நீ செஞ்ச காரியத்துக்காக அப்படின்னு சொல்லி அவர் ஃபைன் எழுதிட்டு அங்கே தீர்ப்பை எழுதிட்டு கீழே உடனே இறங்கி வந்தாராம். வந்து அவருடைய தம்பி கழுத்தில் கையை போட்டு சொன்னாராம், தம்பி நீ செய்தது தப்பு தான், ஆனாலும் உனக்கு 1,000 pounds கட்ட முடியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் உனக்கு பதிலாக இந்த காரியத்தை, இந்த ஃபைனை நான் கட்டிடுறேன், நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்றாராம், அப்படின்னு சொல்லிட்டாராம். அன்பானவர்களே யோசித்து பாருங்கள், நம்முடைய அன்பு தேவனும் இதே மாதிரி தான், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால ஏற்பட்ட அந்த விளைவை அவர் வந்து சந்தித்தார். அவர் ஒரு பெரிய கிரயம் கொடுத்து வந்து சந்தித்தார். அதிலிருந்து இன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு ஃப்ரீ மகனாக மகளாக
இந்த உலகத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், திரும்ப போய் அந்த காரியத்தில் ஈடுபடலாமா? அங்கே தான் வருது நம்ம செய்ய வேண்டிய கிரியை. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறோமே தவிர, நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்காக நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ பவுலோட வாக்கு இன்றைக்கு நம்மளோட வாக்காக காணப்படுகிறதா? இஸ் தட் அவர் ஸ்டேட்மெண்ட் டுடே? யோசித்து பாருங்க. இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன எனக்குள்ள இருந்து செயல்படும் போது, நான் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல என்னால் நடக்க முடியும். ஸோ இன்றைக்கு சிந்திப்போம் அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மீட்கப்பட்டுட்டோம், ஆனால் நம்ம இன்றைக்கு அவருக்கு சித்தமானபடி செய்கிறோமா? சிந்திப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.